என்னது கடலுக்கடியில தபால் பெட்டியா? லெட்டர் போடணும்னா கடல்ல போயிட்டு நீந்தி அந்த தபால் பெட்டியில போட்டுட்டு வரணுமா? இது என்னங்க புதுசா இருக்கு அப்படின்னு தான் பல பேருக்கும் தோணும். ஆனா உண்மையிலேயே கடலுக்கடியில ஒரு தபால் பெட்டி இருக்குங்க. இது எங்க இருக்கு, எவ்வளவு லெட்டர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்கலாமா? ஜப்பான்ல சுசாமி பே அப்படின்ற இடத்துல தாங்க இது இருக்கு. கரையில இருந்து சுமார் 10 மீட்டர் ஆழத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க போயிட்டு நீங்க லெட்டர் போடணும் அப்படின்னா நீங்களே கடலுக்கு அடியில நீந்தி போயிட்டு லெட்டர் போட்டுட்டு வந்துடலாம். இதுக்காக தண்ணீரால பாதிக்காத தபால் அட்டைகள் வந்து தயாரிக்கப்படுது. சரி ஓகே, நினையாத மாதிரி லெட்டரை வந்து உருவாக்கிட்டாங்க, அப்போ எழுதுறது எப்படி எழுதுவாங்கன்னு யோசிக்கிறீங்கல்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் பெயிண்ட் இருக்குங்க. ஸோ அதுலதான் எழுத விரும்புறத வந்து எழுதணும். இதுக்குன்னே வேலை செய்யறதுக்கு அங்க ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த லெட்டரை எடுத்து குறிப்பிட்ட எந்த அட்ரஸ்ல சேர்க்கணுமோ அதை சேர்த்துருவாங்களாம். கடந்த 2002 பாத்தீங்கன்னா இந்த தபால் பெட்டியுடைய தனித்துவத்தை அங்கீகரிக்கிற வகையில கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலையும் வந்து இது இடம்பெற்றுச்சு. ஒரு நாளுக்கு சுமார் 1000 முதல் 1500 வரை தபால் அட்டைகள் இந்த பெட்டியில போடப்படுறதா கூறப்படுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க வர டூரிஸ்டுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியா தாங்க பாக்குறாங்க. என்னது கடலுக்கடியில போஸ்ட் பாக்ஸ் நம்ம போய் லெட்டர் போடலாமா, வாங்களே நம்மளும் ஒரு லெட்டர் எழுதுவோம் அப்படின்னு ஆர்வ கோளாறுலாம் எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுற்றுலா பயணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாகச பயணமாக தாங்க இருக்கு. அதனாலேயே பலத்த வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தபால் பெட்டியை சார்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த தபால் அட்டை உருவாக்குறது, அதுக்கப்புறம் அந்த ஆயில் பெயிண்ட்டு, இந்த மாதிரி விற்பனைலாம் படு ஜோராக அங்கே நடந்துட்டு இருக்குங்க. நீருக்கடியில் இருந்து வரும் தபால் அப்படின்றதுனால இதுக்கு வரவேற்பு அதிக அளவுலையும் இருக்கு. ஸோ நீங்கள் கூட ஜப்பான்ல அந்த சைடு போனீங்கன்னா உங்களுடைய லவ்டு ஒன்ஸுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கார்டு அனுப்பலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு, இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. எங்கே போனாலும் பொன் வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு. தள்ளாத வயசுலயும் உழைச்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக காய்கறி தள்ளு வண்டிய தள்ளிட்டு போற ரெண்டு பேரு. தான் கிட்ட வந்த நாயும் நடத்தி கூட்டிட்டு போகாம அதையும் அந்த தள்ளு வண்டியிலே உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நெகிழ்ச்சியை ஏற்படுத்துற இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. மஃபின் ஆன் டூ வீல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய வீடு, எக்ஸ்பென்சிவான லக்ஸரி கார், அலமாரி முழுக்க டாப் பிராண்ட்ஸோட துணியை அடுக்கி வச்சு ஷூ வாட்ச் கேட்ஜெட்ஸ் குமிச்சு வச்சிருந்தா சந்தோஷம் இருக்குமா? நிச்சயமா இருக்கும். பட் அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஹாப்பினஸ் இருக்கணும்னு கிடையாது. சந்தோஷம்ன்றது நம்ம மனசுலதான் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியா இருக்கணும், அதுதான் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனோட இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களை இவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த அம்மா நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க பாருடா தங்கம் நம்மளை வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியா அந்த நாய்கிட்டயும் சொல்றாங்க. அதுவும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி கேமராவா பாக்குது. சோ இப்படி ஒரு அழகான வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட்வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.